திருத்தணி அருகே என்னன் கண்டிகையில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் முட்டை ஆம்லெட் வேண்டும் என கேட்டு கஞ்சா போதை இளைஞர்கள் ரகளையில் ஈடுபட்டு உரிமையாளரை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தணி அருகே உள்ள என்னன் கண்டிகையில் நெமிலி சேர்ந்த கணேசன் மல்லிகா தம்பதியர் ஹோட்டல் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கஞ்சா போதையில் ஹோட்டலுக்கு வந்த அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் விமல், அவரது நண்பர் ராகுல் ஆகியோர் முட்டை ஆம்லெட் வேண்டும் என்று கேட்டுள்ளனர். ஹோட்டல் மூடப்போகும் சமயம் என்பதால் ஆம்லெட் போட முடியாது என்று தெரிவித்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இரண்டு பேரும் ரகளையில் ஈடுபட்டுள்ளதுடன் ஹோட்டல் உரிமையாளர் கணேசன் அவரது மனைவி மல்லிகாவை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அவர்களை தடுக்க வந்த பரோட்டா மாஸ்டர் கிருஷ்ணனையும் தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த மூன்று பேரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து கஞ்சா போதையில் இருந்த விமல், ராகுல் ஆகிய இருவரையும் கைது செய்தனர்.